மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நான் சிவப்பு மனிதன்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அது ஒரு எதேச்சா ஸ்டார்ட் ஆனது தான். நான் இன்றைக்கி நடிக்க போகிறோம் அது இதெல்லாம் இல்லை, முன்னாடியே கமிட் பண்ணது வந்து பார்த்திபன் சார் தான். பார்த்திபன் சாருக்கு அப்போ வந்து பேர் வந்து மூர்த்தி, அவர் வந்து பைக்கராஜ் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர். அது அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணுவார்னு பைக்கராஜ் சார் சொன்னார். அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்திபன் சார் தான் பண்ணுவார் அப்படின்ட்டு, டைரக்டரும் அவர் தான் பண்ணுவார். எப்போவுமே பைக்கராஜ் சார் கூட இவர் வருவார் பார்த்திபன் சார். சரி, அதில் நம்ம ஓகே வரப்போகிறாரு, மேக்கப் போட போகிறாரு, நடிக்க போகிறாரு அப்படின்னு தான் நம்ம இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்தா திடீர்னு அவர் வரல. அது ஏதோ ஒரு உடம்பு முடியல போல இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் என்னன்னு தெரியல, அவர் வரல. பைக்கராஜ் சார் வந்தார். இவர் காணா நான் பைக்கராஜ் சார்கிட்ட கேட்டேன், சார் எங்கே சார் பார்த்திபன் சார்? இல்லைப்பா அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டேன். அது எப்படியும் மதியம் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னார் அவர். ஐயோ ஐயோ, இது என்னடா இது அப்படின்ட்டு, எப்படி டைரக்டர்கிட்ட இதை போய் கன்வே பண்ணுறதுன்ட்டு, அப்புறம் டைரக்டர்கிட்ட போய் எஸ் ஏ சந்திரசேகர் சார் டைரக்டர், அவர்கிட்ட சார் இந்த மாதிரி பார்த்திபன் சார் வந்து ஏதோ முக்கியமான வேலையா மதியத்துக்கு மேலே தான் வருவார்னு பைக்கராஜ் சார் சொல்கிறாரு, என்ன சார் பண்ணலாம் அந்த கேரக்டர், நீ நடிப்பா அப்படின்னாரு. இது என்னடாது, அது ரஜினி சார் காம்பினேஷனு பைக்கராஜ் சார் காம்பினேஷனு. சரி சார் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் அந்த நேரம் திடீர்னு யாரை போய் நம்ம கூப்பிட்றது அப்படின்ட்டு வேறு இது இல்லாமல் சரின்ட்டு போய் அங்கே போய் உட்காந்து அந்த இதை வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே ரஜினி சார் மீட் பண்ணுற சீனு, பைக்கராஜ் சார் வர சீனு எல்லாமே பண்ணி அப்படித்தான் நடிகனா ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்குது. ஜேர்னி அப்படின்றது அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில், அதுக்கப்புறமா அதை அப்படியே கன்யூ கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம். அதை ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்கீங்க, சூப்பர் சார்.